சரணம் அனைவருக்கும் வணக்கம் நான் மகாவிஷ்ணு பேசுகிறேன் இன்றைய டாபிக் ஆக்சுவலாக ஒரு சூப்பரான ஒரு தலைப்பு ஸோ மொதல் டாபிக் போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பர்சனலாலாம் கால் பண்ணி என்கிட்ட பேசினாங்க வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை சொன்னீங்க ப்ரோ ரொம்ப கிளியராக இருந்தது நீங்கள் பேசுனது ஒரு சில விஷயம் டவுட் இருந்தது அதனால தான் உங்கள்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டேன்னு சொல்லி ஃபோன் பண்ணிலாம் சில டவுட்ஸ்லாம் கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அவங்க ஒரு ஒரு பத்து இருபது பேர் ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க காமனாக ஒரு டாபிக் வந்து ரொம்ப விருப்பப்பட்டாங்க இதை பற்றி நல்லா நல்லாயிருக்கும் ப்ரோ ஏன்னா இது வந்து இன்றைக்கி மனிதனுக்கு கண்டிப்பாக லைஃப்பில் தினசரி வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் ப்ரோ ஸோ தயவு செஞ்சு அதை பற்றி பேசுங்க அப்படின்னாங்க சரி கண்டிப்பாக பேசுகிறாங்க என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் தனது சக்தியை இழக்காமல் தனது அன்றாட வாழ்வில் செயல்படுவது எப்படி அதுதான் இன்றைய டாப்பிக்கு ஸோ நல்ல டாபிக் ஆக்சுவலி பட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு உண்டான பதில் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் தன்னோட எனர்ஜியை இழக்காம கம்ப்ளீட்டா ஒரு நாள் செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் முடியாது இதுதான் வந்து ஹானஸ்டான பதில் சில விஷயங்கள்லாம் நான் பேசும்போது படாருன்னு நான் சொல்லிடுவேன் சில விஷயங்கள் ஓப்பனாக பேசிடுவேன் ரொம்ப ஃப்ரெங்காக பேசும்போது அந்த செகண்ட் உங்க மனம் வருத்தப்படுற மாதிரி இருக்கும் கடுப்பு டென்ஷன் ஆகாதீங்க ஏன்னா நம்ம எல்லாருமே எங்க வாழ்க்கையில் தவறுகள் பண்ணுறோன்னா வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா சில விஷயங்கள ஓப்பனாக இருக்கிறத இருக்கிற மாதிரி பேசினாதான் அது ஒரு முடிவுக்கு வரும் இல்லாட்டினா நம்ம வந்து அந்த பொய்யிலையே தான் மறுபடியும் மறுபடியும் நம்மளோட வாழ்க்கையை நடத்திட்டு இருப்போம் ஸோ அதனால சில விஷயங்கள் நான் ஓப்பனாகவே பேசுறேன் ஸோ உங்களுக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும் நினைக்கிறேன் இன்றைய டாபிக் வந்து ஒரு மனிதன் எப்படி டெய்லி வாழ்க்கையில சந்தோஷமா தன்னோட எனர்ஜியை இழக்காமல் செயல்பட முடியும் முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் முடியும் சராசரி மனிதனால் முடியாது எந்த ஒரு மனிதன் ஒவ்வொரு வேலையும் கவனத்தோட கான்ஷியஸாக ஃபோக்கஸாக செய்கிறானோ அவனால் கண்டிப்பாக தன்னுடைய சக்தியை இழக்காமல் ஒரு நாளைக்கு வேலைக்கு வேலைகள் செய்ய முடியும் இந்த டாபிக் பற்றி பேசும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான வே வேலையில் இருப்பீங்க ஒருத்தவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுவீங்க ஒருத்தவங்க வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பீங்க ஒருத்தங்க கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருப்பீங்க இல்லை மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருப்பீங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அமெரிக்க அதிபராக இருந்தாலும் ரஷ்ய அதிபராக இருந்தாலும் சரி இல்லை வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களாக பிறந்த யாராக இருந்தாலும் சரி மனம் இல்லை என்றால் ஒரு வேலையும் நடக்காது இந்த மனம் என்பதை சுற்றிதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களே நடந்துகிட்ருக்கு ஸோ எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மனசை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசை சரிப்படுத்திக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறானோ அந்த ஒரு மனிதனால் வாழ்வில் எதை வேணுன்னாலும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படி இருக்கிறப்போ அந்த மனம் என்பது ஒரு மெயினான பாயிண்ட் இருக்குது ஸோ இப்போது வந்து இன்னைக்கு காலையில் வந்து ஒரு ஆறு மணின்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு நான் காலையில் தூங்கி எந்திரிக்கிறேன் தூங்கியெல்லாம் முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு நான் வேலைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக காலையில் என்ன எனர்ஜியில் இருந்தோமோ அன்றைக்கி ஃபுல்லாக அதே எனர்ஜியில் நம்மளால் இருக்க முடியாது ஏன்னால் நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம் நிறைய விஷயங்கள் பேசுவோம் நிறைய பேரை மீட் பண்ணுவோம் ஒரு சில பேரோட வேவ் லென்த்து ஒரு சில பேரோடய வைப்ரேஷன் வந்து நமக்கு வந்து ஒத்துக்காது ஏதோ ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒருத்தங்களோட என்ன அலைகள் கூட உங்களோட என்ன அலைகளுக்குள்ளே போய் அவங்க பேசவே வேணாம் அவங்கள பார்த்தீங்கன்னாவே டயர்டாயிருவீங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக அவங்கள நான் நெகட்டிவான பர்சன் நான் சொல்ல வரல அவங்களுக்கு ஆக்சுவலாக அவங்களோட வாழ்க்கைய வாழ தெரியல அப்போ என்னன்னா எப்போயுமே நெகட்டிவாகவே அவங்களோட தாட்ஸை திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி அந்த கண் பார்வையாக இருக்கட்டும் அந்த பேச்சாக இருக்கட்டும் அந்த லுக்காக இருக்கட்டும் அவங்களோட தாட் ப்ராசஸாக இருக்கட்டும் அவங்களோட எண்ணெய் அழைகள் அவங்களோட ஆரிக் ஃபீல்டு இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ லெவல் தான் இருக்கும் ஸோ இந்த லோ லெவல் எனர்ஜியில் இருக்கக்கூடிய பேர்சன்ஸும் உங்கள்கிட்ட பேசலாம் வேண்டாம் உங்களை பார்த்தாவே டயர்ட் டயர்டாயிடுவீங்க நீங்கள் ஏன் அப்படின்னா இந்த உலகம் அதனால தான் எப்போ பார்த்தாலும் உங்களை பாசிட்டிவாக நினைங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் தான் ஸோ நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம போனோம்னா ரொம்ப லேட் ஆகிடும் நான் சிம்பிளான சில விஷயங்கள் மட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதுவுமே பண்ணலனா கூட நீங்கள் டயர்ட் ஆவீங்க உங்களுக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆகும் மைண்ட் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் பார்க்குறீங்க ஒன்றும் இல்லை நீங்கள் ஆசாசையாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அன்னைக்கு திரும்பி பார்க்கலன்னா போதும் டப்புன்னு கடுப்பாயிருவீங்க ஆயிருவீங்க நீங்கள் என்னடாவை பார்க்க மாட்டேன் நான் அந்த சின்ன ஒரு விஷயம் கூட உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அப்போது எனர்ஜி லாஸ் ஆகாமல் என் வேலையை நான் எப்படி கிளியராக செய்கிறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க டேக் இட் இசி பாலிசி ஒரு கப்பலே உடஞ்சி நடுக்கடலுக்குள்ளே போனாலும் சரி ஒரு கப்பல் போயிடுச்சு இன்னொரு கப்பல் வாங்கிப்போம் உடனே உங்க மைண்ட் என்ன அடுத்து வந்து ஒரு ஐடியாவை கேள்வி கேட்கும் புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்கும் ஒரு கப்பல் வாங்குறதுக்கே இஎம்ஐ கட்டி காசு வாங்கினேன் இன்னொரு கப்பலுக்கு எங்கே நீ அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கப்பல்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதை நம்ம வாங்கும்போது அதுக்கு தகுந்த லெவல் மெச்சூரிட்டி நமக்கு வந்துடும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவல் நம்ம வாழ்க்கையில் நம்ம நார்மலான வாழ்க்கையில் நம்ம வாழும்போது நம்மளுடைய மெச்சூரிட்டி லெவல்ன்றது சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும் அந்த வகையில் எனர்ஜி வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு லாஸ் ஆகாமல் இருக்கணும்னா கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்தந்த செகண்டில் வாழ்ந்துட்டு அந்தந்த செகண்டில் விட்டுருணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் வராரு வந்தோ பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் சே என்னடா காலையில இவன் முகத்துல முடிச்சுட்டமா இவங்கிட்ட இவ்வளவு நேரம் பேசணுமா இவ்வளவு கடுப்பா இருக்கேன் உன பார்த்தா டென்ஷனா இருக்கேன் நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த எண்ணங்கள் உங்களுக்கு கண்டினியூவாக பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்களுடைய நிம்மதியை குலைப்பது உங்களுடைய சந்தோஷத்தை கெடுப்பது வேற யாரும் கிடையாது வெளி வெளியில் இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் யாருமே கிடையாது உங்களுடைய தாட்ஸும் உங்களுடைய இமேஜினேஷன்ஸ் மட்டும்தான் உங்களுடைய என்ன பதிவுகளும் உங்களுடைய மைண்டில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ இப்போ எனக்கு தீக்குச்சி பிடிக்காதுன்னா தீக்குச்சியை பார்த்தோன்னே உங்களுக்கு கடுப்பாகும் ஏன்னா அது உங்களோட என்ன பதிவு உங்களோட என்ன பதிவுகள் தான் உங்களோட கேரக்டராக மாறி இருக்குது அப்போது நான் நிறைய பெருசாக வந்து இப்போ உங்களை ஒரு நாள் ஃபுல்லாக மோட்டிவ் மோட்டிவேஷனாக வச்சுக்கணும் அப்படின்னா என்னால் ஒரு ஒரு ஆயிரம் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க பிடிச்சவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க உங்களுக்கு டிரைவிங் பிடிக்கும் அப்படின்னா டிரைவிங் ஓட்டிட்டு வாங்க இப்படிலாம் வந்து உங்கள் மைண்டில் வந்து தோணிக்கிட்டே இருக்கும் நான் உங்களை அதெல்லாம் சொன்னீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்கிறது காத தலையை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா காதை தொடர கணக்கு தான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த செகண்டில் வாழ்ந்து அந்த செகண்டில் முடிச்சுருங்க உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும் இது வந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா சுச்சுவேஷன்லையுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் மிகப்பெரிய ஒரு மாறுதலை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு ஒருத்தனை பிடிக்காதனா பார்த்துட்டிங்களா பிடிக்கல அப்படின்னு ஒன்று உங்கள் மைண்டு கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணும் இவனை பிடிக்கல இவன் கடுப்பாக இருக்குது இவனை பார்த்தா அப்படின்னு அடுத்த செகண்டு அந்த ஃபீலிங் அப்படின்றது உங்களை விட்டு போயிடும் அடுத்த தாட் ப்ராசஸ்க்கு உங்கள் மனம் போயிடும் ஆனால் நீங்கள் இவனை பார்த்துட்டுமே இவனை பார்த்துட்டுமே நினைக்கிறதுல உங்களோட எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆகும் உங்களுக்கு டென்ஷன் ஆகும் அதே மாதிரி இது கஷ்டங்களுக்கு மட்டும் இல்லை சந்தோஷமாகவே இருந்தாலும் சந்தோஷமாக எந்த விஷயத்த நீங்கள் கேட்டாலும் சந்தோஷமாக எது உங்களுக்கு நடந்தாலும் அதையும் அடிக்கடி போட்டு அசை போடாதீர்கள் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விஷயத்தை நினைச்சு பார்க்க நினைச்சு பார்க்க சந்தோஷமா தான் இருக்கும் ஆனா ஃபியூச்சர்ல இது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்க மன அளவில் கொண்டு வரும்னா அதே மாதிரியான சந்தோஷமான விஷயம் நடக்கல இல்ல வந்து அதுக்கு ஈக்குவலான ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கல அப்படின்னா கூட ஆஹா அன்னைக்கு அப்படி நடந்தது இன்னைக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஹாப்பியா நடந்துட்டு இருக்கும் அதை நீங்க என்ஜாய் பண்ற மூமெண்ட்டில் நீங்க இருக்க மாட்டீங்க அப்போ ஒரு ரூபா கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் நூறுரூவா கிடைச்சாலும் சந்தோஷம் ஆயிரம் ரூபாய் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் இப்போ ரிவர்ஸில் பாருங்க ஆயிரம் ரூபா கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் நூறுபா கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு ரூபா கிடைச்சா ரொம்ப 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 சந்தோஷம்ன்ற மென்டாலிட்டியில என்னைக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்றாங்க இந்த மென்டாலிட்டிக்கு என்னைக்கு ஒரு மனிதன் வந்து விடுகிறானோ அந்த செகண்டில் வாழ்ந்த அந்த செகண்ட்லேயே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ண பதிவுகள் உங்கள் மைண்டை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காது கிராக் பண்ணாது டென்ஷன் பண்ணாது நீங்கள் தான் ஒரு தாட் ப்ராசஸை இழுத்து பிடிச்சி இன்னும் கொஞ்சம் நேரம் கஷ்டமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் இழுத்து பிடித்து வைத்து கொண்டிருப்பது நீங்கள் மட்டும்தான் ஸோ எந்த ஒரு மனிதன் எனர்ஜி உங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வேணும்னு நினைக்கிறானோ ரொம்ப பிடிச்சி நம்ம டென்ஷன் அண்ட் கவலைகள் பின்னாடியே ஓடாமல் அந்தந்த செகண்ட் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அந்தந்த செகண்ட் ரியாக்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு அடுத்தது என்ன வாட் நெக்ஸ்ட்டுன்னு பார்க்க போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் எனர்ஜி லாஸ் ஆகாது சிறப்பான முறையில் அருமையான இந்த சம்சார வாழ்க்கையை சிறப்பாக என்ஜாய் பண்ணலாம் ஸோ ரொம்ப சந்தோஷம் நான் இப்போ பேசினேன்னா கண்டினியூவாக பேசிக்கிட்டே இருப்பேன் ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே பேசினா தான் உங்களுக்கும் அவைலபிள் டைம் இருக்கும் அதனால் இன்றைய டாப்பிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றும் ஒரு டாபிக் மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் உங்கள் அனைவரையும் மீண்டும் வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பபாய் ஃப்ரம் மகாவிஷ்ணு சைனிங் ஆஃப் தேங்க்யூ ஸோ மச்